ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டிலிங்க பாலக் பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோங்க. கீரை பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கூட இது மாதிரி கீரை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, அதே மாதிரி நிறையாவும் சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இதுக்கு நான் ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுங்க. இந்த பன்னீரை வந்து இந்த சைஸுக்கு க்யூப்ஸாக கட் பண்ணிங்க. அதில் வந்து சால்ட்டும் கொஞ்சமாக வந்து கரம் மசாலும் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி நம்ம செய்கிறதுனாலங்க அந்த பன்னீரில் வந்து உப்பும் காரமும் நல்ல ஸ்பைஸும் ஃபுல்லாக வந்து உள்ளே ஏறின மாதிரி இருக்குங்க. அதுக்காக தான், இல்லைன்னா நீங்கள் வெறும் பன்னீரை போட்டிங்கன்னா அப்படியே பிளாண்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு போகிறனால பன்னீரை வந்து சாஃப்டாக இருக்காமல் இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. நல்லா சாஃப்டாக எப்பவும் போலவே இருக்கும், ஆனால் வந்து நல்ல உப்பு காரமும் ஏறி ஸ்பைசியாக இருக்குங்க. அதுக்காக தான் இது மாதிரி செய்கிறோங்க. ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனோன்னா நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ரோஸ்ட் பண்ணி பொறுமையாக எடுத்துடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. இப்படி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டுங்க. இது ஒரு 5 நிமிஷம் தான் இந்த ப்ராசஸ்லாம் இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கோல்டு ப்ரௌன் ஆகி ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் வந்து அந்த எண்ணெயிலேருந்து எடுத்துட்டேங்க. மெதுவாக வந்து இதெல்லாம் உடையாமல் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டுங்க. அதே எண்ணெயிலேயே வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு கட்டு பாலக்குங்க இது. இதை வந்து போட்டு இது மாதிரி நல்லா எல்லா பக்கமும் திரும்பி திரும்பி வேக வச்சேன். இது பாருங்க, கடாயே பிடிக்காத அளவுக்கு இருக்குங்க. ஆனால் பாருங்கள், நல்லா இது வந்து சுண்டிடுச்சுன்னா இவ்வளோதான் ஆயிடுச்சுங்க. ஒரு கட்டு பாலக்கும் இவ்வளோதான் நமக்கு கிடச்சிதுங்க. இது மாதிரி நல்லா பக்கமும் நல்லா வந்து சூடு ஏறுற மாதிரி திருப்பி திருப்பி விட்டுங்க. ஓரளவுக்கு நல்லா இதுலேயே வந்து முக்காப்பா தான் வெந்துடுற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கோங்க. அதையும் வந்து கலந்து விட்டுட்டுங்க. இதை வந்து ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோங்க. பச்சை மிளகாவோட காரம் இன்னும் நம்ம வேணும்னா நம்ம காரமும் போட்டுக்க போகிறோங்க, மிளகாத்தூளும். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதை ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம கடாய் வச்சு நம்ம பட்டர் தான் இன்றைக்கி செய்கிறேங்க. பட்டரில் செய்யணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஆயிலில் கூட செஞ்சுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறோங்க. பட்டர் நல்லா சூடானோடனே ஜீரகமும் சோம்பும் போட்டுட்டு அது நல்லா பொடிஞ்ச உடனேங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 1 பெரிய வெங்காயம் போட்டிருக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொடியாகவே கட் பண்ணிவிடுங்க. இதையும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் அதில் நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த பட்டர் ஸ்மெல்லுக்கும் இந்த பன்னீர் அப்புறம் இந்த பாலக்கு எல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டும் நல்லா எண்ணெயில் பிரட்டி விட்டுங்க. அதில் பச்சை வாசம்லாம் போய் நல்லா கடாயில் ஒட்டிங்க. ப்ரௌன் ஆகிடணுங்க அந்தளவுக்கு வந்து இதை வந்து ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசம் போய் ரோஸ்ட் ஆன உடனே நம்ம மசால் தூள்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து நான் 1/2 ஸ்பூன் கரம் மசாலும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோங்க. தனி மிளகாத்தூள் காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் போட்டிருக்கோங்க. அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கிட்டோங்க. அந்த எண்ணெயிலே இதையும் நல்லா பிரட்டி விட்டுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தக்காளி வந்து நான் 3 தக்காளி வந்து சின்ன தக்காளி எடுத்தேங்க. அதை வந்து பாருங்கள் இது மாதிரி நல்லா மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க. ஆனால் அரைச்சி சேர்த்துக்கிறப்ப நமக்கு வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கிடைக்குங்க. அதுக்காக தான் தக்காளி வந்து இது மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசமும் போயிங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இது வந்து கொதித்த உடனே நம்ம அதுக்குள்ளே இந்த கீரை நம்ம வணக்கி வச்சோம் இல்லைங்களா, அதுவும் ஆறி இருக்குங்க. இப்போ நான் ஒரு 10 to 15 முந்திரி பருப்பு வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டாங்க. பாருங்கள், நாங்கள் கையிலேயே தொடுறோங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம கீரை ஆறிடுச்சுங்க. ஆறினோடனே தான் அரைக்கணுங்க. எல்லாம் மிக்சி லிட்டு ஓப்பன் ஆகி அப்புறமா மூஞ்சிலேயே தெரிச்சிருங்க. அதுக்காக தாங்க எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த கீரையை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோங்க. பச்சை மிளகாவும் அதுலேயே நல்லா அரைஞ்சிருங்க. நமக்கு அந்த திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக நம்ம முந்திரி வச்சு அரைக்கிறோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குங்க. அப்படியே நம்ம ஃபுட் கலரே எதுவுமே சேர்த்துல, ஆனால் எவ்வளோ க்ரீனாக நேச்சுரலாகவே கிடச்சிருக்கு. இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலில் வந்து 1/2 டம்ளர் வந்து தயிர் சேர்த்துக்கிறேங்க. இது சேர்த்துக்கிறப்ப நல்லா வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சரும் ஃப்ளேவரும் அதே மாதிரி அந்த திக்னஸும் கிடைக்குங்க. தயிர் போட்டு இதுதான் மெயினாக நம்ம
சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த பாலக் பன்னீர் வந்து வித்தியாசமாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த தயிரும் பாருங்கள், நம்ம தயிர் சேர்த்து அடையாளமே தெரில அந்தளவுக்கு இது வந்து அந்த மசாலோட பாண்டாகி எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக் விழுதை வந்து இது கூட சேர்த்துக்கிறோங்க. இந்த பாலக்கில் வந்து எப்போவுமே ஒரு பச்சை வாசம் மாதிரி, அது ஒரு மண் வாசம் மாதிரி வருங்க. இந்த கீரையில் நம்ம என்ன பருப்பில் செஞ்சாலோ இல்லை வந்து வெறும் மசியெல்லாம் செஞ்சால் கூட ஒரு அந்த மண் வாசனை வந்து இந்த பாலக் கீரைக்கே ஒரு வாசம் வருங்க. அந்த வாசம் ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காதுங்க. இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா அந்த வாசம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கூட வராதுங்க. நம்மளோட கரம் மசாலாவோட வாசம் வந்து டாமினேட் பண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பட்டரும் சேர்த்து செய்கிறதுனால அந்த நீங்கள் பாலக்கில் தான் செஞ்சுருக்கீங்களான்னு சொன்னால் தான் தெரியுங்க அந்தளவுக்கு இது வந்து அந்த டேஸ்ட்டு மாறிடுங்க. கீரையோட டேஸ்ட்டே மாறி இருக்குங்க. எப்பாருங்க நம்ம ஃபுட் கலர் கூட போடலைங்க, எவ்வளோ க்ரீனாக இருக்குங்க. இன்னும் வந்து நம்ம மிளகாத்தூள் உங்களுக்கு வேணும்னா இப்போ கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க, உப்பும் பார்த்து சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கொதிச்சு சுண்டி வர்றப்போ நான் கசூரி மெத்தி கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. கசூரி மெத்தி போட்டால் தான் நமக்கு வந்து அந்த கிரேவி வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. அதுக்காக தான் இப்போ இதுவும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறங்க நம்ம வந்து பன்னீர் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறோங்க. நல்ல திக்காயிடுச்சுங்க கிரேவி. இந்த சமயத்தில் நம்ம வந்து ரொம்ப பன்னீரை போட்டு கொதிக்க விடக்கூடாதுங்க. இது மாதிரி நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி தான் பன்னீரை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் இப்போ இந்த பன்னீரை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டோம்னா நம்மளோட பாலக் பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இது வந்து சப்பாத்தி, நான், பூரி, புரோட்டா எது கூட வேணால், எந்த இந்தியன் ரொட்டீஸ் கூட வேணால் இது வந்து வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து கீரைஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. எல்லாம் முடித்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. மேலே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு திரும்ப கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிட்டேங்க. பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிட்டேங்க. இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். அவ்வளோதான் பாருங்க, நம்மளோட சூப்பரான பாலக் பன்னீர் வந்து ரெஸ்டாரண்ட்டில் கூட இது மாதிரி இவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்காதுங்க. அதை விட நம்ம வந்து வீட்லேயே நம்ம பன்னீர்லாம் எவ்வளோ சூப்பராக வாஷ் பண்ணிங்க, அதே மாதிரி கீரையும் நல்லா வாஷ் பண்ணி நம்ம வீட்லேயே செஞ்சுருக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் சப்பாத்தியோட தான் இது சாப்பிட்டோங்க. சாஃப்டான சப்பாத்தியோட இது மாதிரி வந்து பாலக் பன்னீர் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க கூட விரும்பி இன்னொரு தடவை தாங்கம்மா, இன்னொரு தடவை செய்யுங்கம்மான்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து கீரை வந்து சாப்பிடாத குழந்தைங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணுறீங்கன்னா கூட இது மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு செஞ்சு வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாங்க. அவ்வளோ சூப்பர் ரெசிபியாக கண்டிப்பாக இருக்குங்க. இது நீங்கள் ஒரு தடவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீரும் பாலக்கும் கிடைக்கிறப்ப இது மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.